ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து நிக்கல் குந்தல் போட்டு பார்த்துருப்போம் ஸ்கூல்ல எல்லாம். அந்த மாதிரி இப்ப எங்க அக்கா வந்து ஒரு படத்தோட சீன் சொல்லுவோம், அந்த சீனை வச்சு அது என்ன படம்ன்ற டைட்டில நம்ம சொல்லணும், சரிங்களா? அப்படி சொல்ல அப்படி யார் சொல்றாங்களோ அவங்க சொல்லாதவங்களை ஆரம்பிக்கலாமா? இதுல வந்து ஹீரோ வந்து மிலிட்ரியில இருப்பாரு. ஸோ மிலிட்ரியில இருந்து ரிட்டர்ன் ஆகுவாரு. வில்லன் வந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனா வந்து அவர் கொஞ்சம் ஊர்ல வந்து கொள்ளையனா இருப்பாரு. அவர் வந்து கண்டுபிடிப்பாரு யாருன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவர் நண்பராகவே இருப்பாரு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஹீரோக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக அவர் கொள்ளையனாருன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை காப்பாத்துவாங்க. இது என்ன படம்? பழைய படம், எயிட்டிஸ். சரி, ஓகே. சரி, ஹீரோ வந்து ஹீரோக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க. ரொம்ப பணக்காரரு அப்பா. வந்து அப்பாவா நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பழம்பெரும் நடிகரை கூட்டிட்டு வந்து ஹீரோ வச்சு இது பண்ணுவாரு. லாஸ்ட் தப்பு. சரி, ஓகே. வந்து ஹீரோ வந்து மெக்கானிக்கா இருப்பாரு. ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள பாப்பாரு. அவங்க அக்காவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிட்டு இருக்கும். ஆனா இவர் வந்து அவங்கள லவ் பண்ணுவாரு. அவர் வந்து காயின் வச்சு சேலஞ்ச் பண்ணுவாரு. அதாவது அந்த காயினுக்காக அவர் வந்து நிறைய சேலஞ்சு, அதாவது எப்படி சொல்றது, அந்த காயினுக்காக எந்த ரிஸ்க் வேணா எடுப்பாரு. சரி, ஓகே. அடுத்த ஒரு படம், ஹீரோ வந்து ஊருக்காக நல்லது பண்றவரு. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவும் இருப்பாரு. அவங்க வீட்டுல ஒரு அவங்க ஊர்ல ஒரு தனி பிரச்சனை வரும். இந்த தனி பிரச்சனைக்காக ஓகே ஹீரோ வந்து ஹீரோனா இந்த படத்துல மூணு பேர் இருப்பாங்க. அவர் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. சைட் அடிக்கிறதா முழு நேரம் வேலை. அவங்க வீட்டு எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு வருவாங்க. சரி, ஓகே. மூணு பேருமே ஹீரோ வந்து அவர் ரொம்ப இன்னசென்டா இருப்பாரு இந்த படத்துல. அவருக்கு வந்து கல்யாணனாலே என்னன்னு தெரியாது. ஓகே, இதுல வந்து ஹீரோ வந்து பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய குடும்பம். அதுல வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் பையன். எல்லாமே ஊருக்கு நல்லது பண்றவரு. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ஒரு கட்டத்துல பார்த்தா இவர் அவங்க பையனே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டுமே இல்ல, நான் சொல்ற ஃபுல்லா கேளுங்க. சோ அந்த பையனை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாரு. அவர் வெளியில வந்து பார்த்தா கடைசியில அவரே கொடிசு வரேன். சரி, ஓகே. இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு வேலைக்காரன். அந்த வீட்டுல வந்து கடைசியில பார்த்தா எஜமான் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. நானே சொல்லிட்டேன் குழு எஜமானு சொல்லி. ஓகே, அப்புறம் இதுல வந்து ஹீரோ வந்து ரொம்ப நியாயமானவரு. சோ ஒரு எப்படின்னா அந்த ஊருக்கு நல்லது பண்றவரு. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு ஜட்ஜே அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரே. ஓகே, இதுல வந்து இந்த படத்துல வந்து ஒரு டாகி தான் ஹீரோ. ஹீரோயினி வந்து நல்ல போல்டான பொண்ணு. இதுல ஹீரோ இல்ல, ஹீரோயினி கேரக்டர் தான். சோ அவங்க நல்ல போல்டான பொண்ணு. அவங்க ஒரு கார் வாங்குவாங்க. சோ அந்த கார் ஓகே. ஹீரோ வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான பையன். சோ அவர் வந்து ஊர்ல வந்து அப்படியே கலாய்ச்சிட்டே போறாரு. ரெண்டாவது வந்து நியாயமா இருப்பாரு, ரொம்ப நியாயமா இருப்பாரு. யாருக்கும் எந்த பங்கு பண்ண மாட்டாரு. சோ அவர் ஒரு பொண்ணை பாக்குறாரு. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றாரு. பொண்ணும் சூப்பரா இருக்காங்க. சோ இவங்க நல்லா லைஃப் போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு மேல அவங்க அண்ணனோட மச்சானுக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அவர் கல்யாணம் பண்ணலான்னு பாக்கும்போது இவங்களை இங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. சோ இவனை விட கூடாது, அவளையும் வாழ விடக்கூடாது. இவளை மறுபடியும் கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே.